என் பேர் தாஸ் நான் இங்கே ஆஷியன் ஃபார்ம் பற்றி கேள்விப்பட்டிருந்தேன். ஸோ என்னோடய ஆல்ரெடி நான் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்துட்டு போகலாம். ஸோ ஆஷியனானா என்ன, அங்கே என்னென்ன முயல் எப்படி எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்கலான்னு வந்தேன். ஸோ இதை பற்றி ஆல்ரெடி நிறையா கேள்விப்பட்டதுனால ஸோ ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் தான் இங்கே வந்திருந்தேன். ஸோ இங்கே வந்து பார்க்கும்போது நிறையா சொல்லிக் கொடுத்தாங்க எப்படி எப்படி முயல் வளர்க்குறது, அப்புறம் அதில் உள்ள டிஃபிகல்ட்டிஸ் என்ன, என்னென்ன நெகட்டிவ் இருக்குது, எவ்வளோ பாசிட்டிவ் இருக்குது, அது என்னென்ன நோய் வரும், ஸோ நம்ம இது என்னெல்லாம் பண்ணலாம், இது என்ன ப்ராஃபிட்டு, என்ன லாஸ், எல்லா டீட்டிலுமே சொன்னாங்க. பட் எல்லாமே ஒரு ப்ரொசீஜராக ஃபாலோ பண்ணுறதுனால இப்போது வந்து அவங்க எல்லா டீட்டெயிலும் சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம இதை பற்றி என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் எல்லாத்தையும் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் இவங்ககிட்ட முயல் வாங்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டீட்டெயிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், கண்டிப்பாக இங்கேருந்து முயல் வாங்கலாம் அப்படிங்கிறக்காண்டி பார்க்கலாம் நெக்ஸ்ட் என்ன நடக்கும். நான் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன். என் பேர் கணேஷ். நானும் எல்லோரும் மாதிரி யூடியூப் பார்த்து வந்தேன். வந்து உடனே ரேபிட் வாங்கிடலான்ட்டு தான் நினச்சேன். பார்த்தா எக்ஸாமில் அட்டன் பண்ணுன்றாங்க. எக்ஸாம்பிள்னால தெரியும். இவர் சூர்யா, திருநெல்வேலியிலேருந்து வரேன். ஆயுஷனை பற்றி நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸ் பார்த்தேன். பட் நாங்கள் வந்துட்டு உடனே முயல் வாங்கிட்டு போயிடலாம் நினச்சி வந்தேன். பட் இவங்க வந்து அந்த ஃபார்மேட்டில் பண்ணல. நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு ஃபஸ்ட், நம்ம என்ன ரேபிட் ஃபார்ம் ஆரம்பிச்சுனா என்ன தெரியணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லி கொடுக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு புக் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் இவங்க நம்ம மேலே நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் ரேபிட் தராங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம முயல் ஃபார்ம் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை பற்றி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு ஆரம்பித்தா நமக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். சாய்க்கிறேன், இப்போ ஆந்திரேந்து வச்சாను. ఇక్కడ ర్యాబిట్ ఫార్మింగ్ చేసుకొని సక్సెస్ అవుతాం అని చెప్పేసి ఇక్కడికి వచ్చాను. ఇక బుక్ చేసుకోవడానికి వచ్చాను. ఆంధ్రేంజ్ వచ్చాను. என் பேர் கருணாநிதி. நான் மேலூர்லேருந்து வரேன், மதுரை மேலூர். முயல் வாங்கி வளர்க்கலாம்னு சொல்லி தான் வந்தேன். இங்கே வந்து வந்தவொடனே பாடம் நடத்துனாங்க, கொஞ்சம் படித்தோம். அதுக்கப்புறம் இதை வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் தான் முயல் கொடுப்பாங்களாம். அதனால் முதல்ல புக்கும் ஒரு சீடியும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் படித்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டு வந்து அவங்ககிட்ட வந்து அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொன்னால் அவங்க நம்ம முயல் வளர்க்குறதுக்கான இடத்தையும் சீடி இது போட்டு காமிச்சு சொல்கிறாங்க. அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நம்ம சீடி காமிச்சோம்னா அந்த இதில் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் முயலுக்கு கொடுப்பாங்க. அப்போ தான் வளர்க்க முடியும், இல்லைன்னா அவங்களுக்கு நஷ்டம் வந்துடும், அதனால் முடியாதுன்னு சொல்கிறாங்க. இதனால் நான் இப்போ வந்து படிச்சுட்டு இனிமேல் வந்து படிச்சுட்டு வந்து திரும்பி வாங்கலாம்னு இருக்கேன். அதுதான். ஹாய், என்ன பேர் வீரர். நான் ஆந்திரா நீங்கள் வச்சுருக்கோம் காக்கினாடு. மேம் குந்தேல் ஃபார்ம்னு பெட்டுக்கணும்னு அனுப்பினோம். குந்தேல்ని பெஞ்சడానికంటే ముందు వాటిని ఎలా కేర్ తీసుకోవాలి ఏంటనేది తెలుసుకోవడానికి నేను కేరళ వచ్చాను. ఆశానే రబ్బర్ ఫార్మ్కి ఇక్కడ నుంచి స్టెప్ బై స్టెప్ చెప్పిందన్నీ తీసుకుని ఆ రకంగా ఫాలో అయితే ర్యాపిడ్స్ చూసుకోగలమని చెప్పొచ్చాను.